என்ன சுருட்ட முடி இருக்குல்ல, அப்ப சுருட்ட முடி, சுருட்ட சுருட்ட சுருட்டை சுருட்ட கடக்கும் முடி, சுருட்ட முடி சுருட்ட முடி சுருட்ட சுருட்ட முடி. வாடா போலாம், இந்த டைம் ஆயிடுச்சுடா. இது இவனுக்கு ஏதாவது வைக்கணுமே. கோவிக்கு எதுவுமே இருக்கல, கோவிக்கா கோவில கண்ணா மூடி இருக்கலாம். கண்ணாடி தோலா புட்டி இவ்வளவுதானா? சரி சரி, என்ன இவ்வளவுதானா நீ போட்டு போற? என்னடா வேற என்ன பெருசா பேர் வைக்க போறீங்க? கண்ணாடி ஒருத்தன் போட்டுட்டானாலே ஒண்ணு கண்ணாடி இல்ல சோடா புட்டின்னு வைப்பீங்க, வேற என்ன பேர் வைப்பீங்க? சுத்திட்டோம் அரியர் வச்சோம்னா எங்க அப்பா செருப்பால டே. இவனை பாத்தியா, ஆள் ஒரு ஆட்டிடியூடா இருக்கான், கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கான். அப்ப கண்டிப்பா படிக்கிறவனா தான் இருப்பான். இவன் கிட்ட கேட்டு நீங்க படிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ப்ரோ 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 சின்ன டவுட். மேத்தமெட்டிக்ஸ் M1 எல்லாருமே ரொம்ப கஷ்டமான பேப்பர்ன்றாங்க. ஃபைனல் இயர் முடிச்சவங்களே 3 வருஷம் ஏதோ சோறு கட்டிட்டு வந்து எழுதிட்டு இருக்காங்க. M1 மட்டும் இந்த 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 குவெஸ்டின் மட்டும் நாளைக்கு வருது. இந்த குவெஸ்டினா F(x) = சொல்லி இவனு வருது. தெரியாது பெரிய அதிசயம். அதனாலதான் எங்க அப்பா லட்சக்கணக்கா பணம் கட்டி இன்ஜினியர் சேர்த்துட்டு போயிருக்காரு. சும்மா மேனேஜ்மென்ட் கோட்டா நான். இவன் என்னடா கண்ணாடி போட்டிருக்கான், லோக்கல் ஸ்லாங்கா இருக்கான். லோக்கல் என்ன பேச கூடாதா? இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது போலயே. இங்கிலீஷா? இங்கிலீஷ்க்கும் கண்ணாடி கண்ணா சம்பந்தம் இருக்கு? கண்ணாடி போட்டிருந்தா நல்லா இங்கிலீஷ் பேசணுமேடா. அது எந்த ஊர்லடா அப்படி பேசிருக்காங்க? கண்ணாடி போட்டா இங்கிலீஷ் அது கூட பரவாயில்லடா, படிப்பும் வராது அவனுக்கு. படிப்பு எல்லாம் வராது, படிப்பு வராம எதுக்குடா கண்ணாடி போட்டிருக்க நீ? கண்ணாடி கண்ணு குறைபாடுனால போட்டுடா. கண்ணாடி போட்டாலே ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லா படிப்பா இருந்தோட அர்த்தம். நீ மட்டும் என்ன கண்ணாடி போட்டியா மாத்திர? கண்ணாடி நீ கண்ணாடி போடுறத பார்த்தேன். கண்ணாடி எனக்குடா என்னடா படிக்காத உனக்கு எதுக்குடா கண்ணாடி? இதுடா புது புரளியா இருக்கு. டிவி பக்கத்துல பார்த்து கண்ணு போச்சுடா, கண்ணாடிய குடுங்கடா. டேய் இங்க வர், படிக்கிறவன் தான் கண்ணாடி போடணும். கண்ணாடி போட்டவன் படிப்பாளியா தான் இருக்கணும். பைத்தியமாவே என்னடா இருக்கீங்க? குடுத்துருப்பாங்களா? அவங்கிட்ட சொல்லு கண்ணாடிய குடுக்க சொல்றான். வேற மாதிரி ஐ பண்ணா டே மாநாடு என்னடா பண்றது? சோறு தானே இருக்கிறீங்க? ஒரு பிசிக்ஸ் டீச்சர்னா என்னைய வாடா போடான்றியா? சார் எனக்கு தெரியாது சார், கண்ணாடி கரெக்டா மங்களாதான் கண்ணு தெரியும் சார். என்ன சொல்லுங்க சார், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தப்பான திசையை போட்டு வந்திருக்க? ஏன் சைஸ் பார்த்தா கொஞ்சம் சின்னதா இருக்குண்ணா, ஏன் பரவாயில்ல என்ன தச்சு கூடாது வாங்கிட்டு வந்துட்டேன் நான். சைஸ் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல மாப்பிள, ஜெர்சியே தப்பு, இது இந்தியா ஜெர்சியே கிடையாது. இல்லையே அப்படின்னு சொன்னாங்க, அதை பார்த்து காக்கும்போது சரியா கண்ணாடி வர எடுத்துட்டு போலையா டக்குன்னு கெஸ் பண்ண முடியல டக்குன்னு. இது பாக்க இந்த கலர் ஒரு மாதிரி மேட்ச் ஆகும்னு எடுத்து வந்துட்டேன் நான். ஐயையே மேட்ச் ஆரம்பிக்க 30 நிமிஷம் தான் மாப்பிள. ஐயோ அரை மணி நேரம் எப்படி ஜெர்சி வாங்குறது? திரும்பி கடைக்கு போயிட்டு இதான் புனி வாங்கிட்டு வரேன் நான். திருப்பி கடைக்கு போறியா மாப்பிள? அதெல்லாம் கடைக்கலாம் போக வேணாம். பிக்பாஸ்கெட்ல பிபிநோவில் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கவே உடனே இப்போ வந்துடும். என்னடா நீ எல்லாம் மளிகை ஜாமான் கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், இது எப்படி கிடைக்கும் ஜெர்சி எல்லாம்? மாப்பிள பிபிநோவில் இப்போ வந்து இந்தியன் ஜெர்சி வந்து அவைலபிளாக இருக்கு மாப்பிள. நீ ஆர்டர் பண்ணு வச்சுக்கவே 15-30 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி கொடுத்துட்றாங்க. டெலிவரி கொடுத்துட்றாங்களா? ஆமாம் ஆமாம், அதை போட்டுட்டு நம்ம ஜாலியாக டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுறோம்.
அழகா இருக்குமா தேவையில்லாத வேலை இங்கே நில்லு. தெரியும் காதல் பள்ளத்துல குதிக்க போறேன். ஏதோ ஒரு மாற்றம் கண்ணாடி எங்க கண்ணாடி கிடையாது எனக்கு. லியோ ஹாரல்டு தாஸ் மாதிரி ஆயிட்டியடா. அது ஏன்டா அப்படி போயிருக்க உடனே? அது அப்படிதான் அப்படியே இருக்கா. சரி இனிமே இதுதான் போட்டு சுத்த போறியா? கண்ணாடிலாம் போட மாட்டியா? நான் போட மாட்டேன்டா. அதுக்கு தான் கான்டாக்ட் லென்ஸ் வாங்கிட்டேன்டா. கான்டாக்ட் லென்ஸ் 18,000 ரூபாய். ஆமா 18,000 ரூபாய். ஆமா 18,000 ரூபாய். செம்மையா இருக்கடா டி. கலர் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப பாக்குறப்ப கலர் எல்லாம் டிஃபரெண்டா தெரியுமா? இல்ல இல்ல, அது கருவளைக்கு உள்ள கருப்பா ஒன்று இருக்குல்ல உருண்டையா, அதுதான் கண்ணு தெரியும். அது பிளைனா தான் இருக்கேன். ஏய் மச்சான், சுதாகரோட கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்துருச்சு, தேடி கொடுக்கணும், வாங்குறா. கான்டாக்ட் லென்ஸ் காணோம். ஆமாடா தேடுங்கடா, தேடுங்கடா. நான் தேடி தரேன் மச்சான், நான் தரேன் தும்பிட. 18,000டா. தேடிங்கடா. 18,000 ரூபாய் பொருளை கீழே போட்டு என்னை மன்னிச்சிரு மச்சான். மச்சான் இந்த கையால என்னைய கொன்று மச்சான். பேசாதரா கிடைக்கும். எப்படி கிடைக்காது? அது இங்க கறந்துச்சு, அது எடுக்கிறாங்கக்குள்ளே டே வாடா போடா வெள்ளி மிதிச்சு அதை நச்சு. இப்ப காண எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. இதுவா கண்ணாடி பார்க்கல என்ன கண்ணாடி பத்தியா எடுத்து அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. போடா
என்ன பைத்தியம் ஆயிட்டாங்களா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை ஒட இது ஒட இது மண்டன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? சொல்ல மாட்டோம் Yeah? We are Kamal fans. நான் வேற மாதிரி போயிடறானே. நல்லா பணங்காசு வந்துருச்சு. சரி, மதிக்க மாட்டாங்க பிரதர் நம்மள. என்ன பிரதர் சொல்றீங்க? நமக்கு மரியாதை கிடையாது. நம்ம வந்து பழகன பழக்கத்தை நம்ம மரியாதை கொடுப்போம். எனக்கே கண்ணு தெரியாது மாப்பிள. கண்ணாடி போட்டுருக்கல? கண்ணாடி போட்டாலும் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் தெரியும். இங்க பாருடா எப்படி இருக்கு கண்ணாடி. என்னடா எனக்கு எதுவுமே தெரியல. தெரியலையா? இத போட்டு நான் பாக்குறேன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதோ ஒரு குத்து மதிப்பா தான் ஓட்டிக்கிறீங்க. எங்க அப்பா அன்னைக்கு இப்படிதான் கையை காமிச்சிட்டு பக்கத்துல நடந்திருந்தாரு. ஆஹா, எவனு கடங்காரன் வர்றான் போல ஏன்னு சொல்லி இப்படி சுத்தி மெயின்டைன் பண்ண மாப்பிள. அப்புறம் தான் அப்பானே கண்டுபிடிச்சேன். இதுல நீ எங்கயோ நின்னு கையை காமிச்சிட்டு நான் பாக்கலன்னு சொல்லி நீ எவனு பேசுறிய? உனக்கு கண்ணாடி போடுற நிலைமை ஒரு மறந்துடாத. ரைட் எல்லாம் ரைட் எல்லாம் புரியுது எனக்கு. ஆனால் அதை கை காட்டும் போது அட்லீஸ்ட் நீ மூஞ்சியாக அப்படி திருப்பி இருந்திருக்கலாம். அது இப்படி திருப்பிக்கிட்டு நின்று தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ரா? எப்படா தெரியும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னாலுமே இது தெரியணும்ல. ஒரு மண்ண கூட பழகிருக்கான், இவனோட அவுட்ஃபிட் இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. இவர் வின்சென்ட் வேங்காகோட ஓவியம் அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லனா கூட அப்படி கலருக்கே நம்மளை திருப்பிடும். அப்படி பண்ணாடா. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. எனக்கு கண்ணு தெரியாதரா, தெரிஞ்ச வரைக்கும் தானே நான் கையை காட்டுவேன். இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. ஓப்பனா சூப்பர் சூப்பரா. இப்போ உன்னே ஒத்துக்கிட்டான். அவனுக்கு கண்ணு தெரியாம போல. பணம் காசு இருக்குல்ல, அது கண்ணை மறக்கி. கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த வேர்ல்டு கப்பை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பிக்பாஸ்கெட் பிபி நவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜெர்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 15-30 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. அது போக ஸ்நாக்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸும் கூட நீங்கள் வந்து பிபி நவுல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பிக்பாஸ்கெட் ஆப் வந்து போத் ப்ளே ஸ்டோர் அண்ட் வந்து ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.